ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஷோ டைம். இன்னைக்கு நம்மளோட ஷோ டைமில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம வந்து ரவாலட் எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடுறேன். நெய் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கேஷ்யூ வந்து லைட் கோல்டன் கலரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம். இதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரை கிரேப்ஸும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் அளவுக்கு நான் ரவா எடுத்துக்கிறேன். அந்த நெய்லேயே வந்து இந்த ரவா நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கம்ப்ளீட்டாக ரவா வந்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி கொஞ்சமாக தேங்காய் துருகி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு துருகின தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ரவா கூட லைட்டாக அந்த கோக்கனட்டோட ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அண்ட் தென் பவுடர் சுகர், நீங்கள் சுகர் வேணால் முழுசாக வேணுனாலும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அந்த சாப்பிடும்போது அந்த சுகர் தனியாக தெரியாமல் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சுகர் வந்து நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த சுகர். இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுங்கன்னா கருகி போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதிலே கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் நான் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே வந்து இந்த மாதிரி நல்லா இந்த ரவா அந்த சுகர் எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக மிங்கில் ஆகிருக்கும். இப்போ அந்த சூடு கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அந்த சூட்லேயே வந்து லைட்டான சூட்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி லட்டு வந்து உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ரவா லட்டு ரெடி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்களோட வீட்டில் இந்த ஸ்டைலில் ரவா லட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.